கைஸ், நம்ம பெசன்ட் நகர் எலியட்ஸ் பீச் இஸ் ஃபேமஸ் ஃபார் அ லாட் ஆஃப் திங்ஸ். அங்கே இருக்க சர்ச்சை சொல்லலாம், அங்கே இருக்க குட்டி குட்டி ஷாப்ஸை சொல்லலாம், அண்ட் ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் திங் இன் த லிஸ்ட் இஸ் அங்கே இருக்கிற சீ ஃபுட்னு சொல்லலாம். அந்த சீ ஃபுட்டை ட்ரை பண்ணுறதுக்கு நான் வந்திருக்க ஷாப் பேர் அக்ஷயா மீன் வறுவல். இந்த ஷாப்புக்கு நான் ஆல்மோஸ்ட் ஒரு 5-6 இயர்ஸ் ப்ளஸ்ஸாக வந்துகிட்டு இருக்கேன். பெசன்ட் நகர் வந்தாலே இந்த கடையில் நான் கண்டிப்பாக வந்து ஏதாவது ஒன்று ட்ரை பண்ணிட்டு போவேன். இங்கே என்னோட ஃபேவரட் வந்து இலிப்பூச்சி அப்படின்னு சொல்கிற குட்டி கிராப்ஸ், அதை ஃப்ரை பண்ணி கொடுப்பாங்க, ரொம்பவே சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ காட்டுற மாதிரி உங்ககிட்ட எக்கச்சக்கமான வெரைட்டிஸ் இருக்கு, உங்களோட லைக்கிங் ஏற்ற மாதிரி நீங்க என்ன வேணுமோ அதை ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுக்கலாம். நான் இவங்க கிட்ட ஒரு நெத்திலி ஃப்ரை, ஒரு இலிப்பூச்சி ஃப்ரை, அதுக்கப்புறம் ஒரு ஸ்குவிட், ஒரு ப்ரான் ஃப்ரை, அதுக்கப்புறம் ஒரு பிளேட் சங்கரா ஃபிஷ் ஃப்ரை ஆர்டர் பண்ணியிருந்தேன். நான் நம்ம அண்ணங்கிட்ட, அண்ணன் நான் ஒரு சின்ன யூடியூப் சேனல் வச்சிருக்கேன், நான் வீடியோ எடுத்துக்கிட்டுமான்னு கேட்டேன். அண்ணன் வந்து தூரமா இருந்தெல்லாம் எடுக்காதப்பா, தாராளமா உள்ள வந்து கிட்ட இருந்து எடுத்துக்கோன்னு சொன்னாரு. அது நம்மளுக்கு ரொம்பவே ஹாப்பியா இருந்துச்சு. இவங்களுடைய குக்கிங் ப்ராசஸை நான் பக்கத்துல இருந்து பார்த்த வரையிலும் ரொம்பவே கிளீனா பண்றாங்க. கொஞ்சம் பெரிய ஃபிஷ் குக் பண்ணும்போது உப்பு காரம் நல்லா இறங்கணும்னு சொல்லி அதோட ஃப்ரண்ட் அண்ட் பேக் பாடியில் கட் பண்ணி அதில் உப்பு தடவி அதுக்கப்புறம் அவங்க வச்சிருக்கிற மசாலாவில் டிப் பண்ணி எடுத்து அதுக்கப்புறம் ஃப்ரை பண்ணுறாங்க. இந்த ப்ராசஸில் இந்த பேனில் இருக்கிற ஃபிஷ் எல்லாம் அந்த பேனில் இருக்கிற ஃபிஷ்ஷு மாதிரி மாறிடுது. அதுக்கப்புறம் அத்தென்டிக்கான ஃப்ளேவர் வரணுன்றதுனால வாழை இலைக்கு மேலே சுட சுட இந்த மீனை வச்சு அதுக்கப்புறம் ஆனியனும் லெமனும் காம்ப்ளிமெண்ட்ரி அதில் ஆட் பண்ணி பிளேட்டை சர்வ் பண்ணுறாங்க. நம்ம வீடியோ எடுத்துட்டு இருக்கும் போதே நம்ம ஆர்டர் பண்ண சங்கரா ஃபிஷ் ரெடி ஆகிட்டு இருந்துச்சு. ஒரு 10-15 நிமிஷத்துலேயே நம்ம கையில் கொடுத்துட்டாங்க சாப்பிட்றதுக்கு. நான் அங்கே என் பேரண்ட்ஸோட போயிருந்தேன். ஜென்ரலாக எங்கள் அம்மா வந்து இந்த மாதிரி வெளியே இடத்துல சாப்பிட மாட்டாங்க. ஆனால் இங்கே நான் எடுத்துகிட்டு போய் அம்மாகிட்ட கொடுத்த உடனே அம்மாவுக்கு இது ரொம்பவே பிடிச்சிருந்தது. இன்ஃபேக்ட் அவங்களுக்கு டேஸ்ட் பிடிச்சதுனால எப்படி பண்ணுறாங்கன்னு சொல்லி உள்ளே வந்து பார்க்கவும் செஞ்சாங்க. அடுத்து நம்ம தலைவன் எலிப்பூச்சி ரெடி ஆகிட்டு இருந்தான். ஆக்சுவலி இந்த பேர் கேட்கும் போது கொஞ்சம் வியர்டாக இருக்கும். எனக்கும் ஃபர்ஸ்ட் டைம் இந்த பேர் கேட்கும் போது நான் கண்டிப்பாக அதை ட்ரை பண்ண மாட்டேன்னு சொன்னேன். என் ஃப்ரெண்டு தான் கொஞ்சம் ஃபோர்ஸ் பண்ணி, இல்லை இது பேருக்கு ஏற்ற மாதிரி இருக்காது, நீ சாப்பிட்டு பாரு, உனக்கு பிடிக்கலனா விட்டுருன்னு சொன்னான். நான் ஒன்றே ஒன்று எடுத்து சும்மா கடிச்சு லைட்டை சாப்பிட்டு பார்த்தேன். எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. பிகாஸ் இது அப்படியே கிராப் மாதிரி தான் இருக்கும், ஆனால் அதோட குட்டி சைஸ். பேர் தான் கொஞ்சம் வியர்டாக வச்சுருக்காங்க. உங்களுக்கு பேர் பிடிக்கலனா ஜஸ்ட் ட்ரை பண்ணி பாருங்கள், யூ வில் லவ் இட். அடுத்து சத்தமே போடாமல் வந்தவர் தான் நெத்திலி ஃப்ரை. இது ரொம்பவே ஃப்ரெஷ்ஷாகவும் கிறிஸ்பியாகவும் இருந்துச்சு. எங்கள் அப்பாவோடைய ஃபேவரட் இது தான். அடுத்து நாங்கள் ஆர்டர் பண்ண மோஸ்ட்லி நம்ம எல்லாரோடைய ஃபேவரட்டான ப்ரான் ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க. ஆக்சுவலி நான் இதை ஒரு பிளேட் தான் சொல்லியிருந்தேன். இது எங்கள் அம்மாவுக்கு ரொம்பவே பிடிச்சி போச்சு சாப்பிட்டுட்டு. அதனால் இன்னொரு பிளேட் சொல்லி லேட் ஆனாலும் பரவாயில்லன்னு சாப்பிட்டுட்டு தான் போனோம். அடுத்து ரெடி பண்ணிட்டு இருந்த ஸ்குவிட், அதை கடம்பான்னு சொல்கிறாங்க தமிழில், எங்கள் அக்காவோடைய ஃபேவரட். அது நான் கேட்டேன், மற்றதெல்லாம் விட இது எப்படி உனக்கு ஃபேவரட்டாக வந்துச்சுன்னு. எங்கள் அக்கா சொன்னால், தட்ஸ் அவுட் டேஸ்ட் ஒர்க், பீப்புள் வில் ஹாவ் டிஃப்ரெண்ட் டேஸ்ட் அண்ட் யூ கான் கொஸ்டின் இட்டுன்னு சொல்லி. அஃப்கோர்ஸ் தட் மேக் சென்ஸ். ஸோ எனக்கு வந்து எலிப்பூச்சி தான் ஃபேவரட்ன்ற மாதிரி எங்கள் அக்காவுக்கு வந்து இந்த ஸ்குவிட் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. எங்கள் அம்மா வந்து வெளில வந்து சாப்பிட மாட்டாங்க, சாப்பிட்டு போதாங்க, இது ஒரு பிளேட் வாங்கி விடாங்க. கைஸ், நீங்கள் எலியட்ஸ் பீச் பக்கம் வந்தீங்கன்னா அண்ட் உங்களுக்கு சீ ஃபுட் ரொம்ப பிடிக்கும்னா, ஐ வுட் டெஃபினெட்லி சஜஸ்ட் கோ அண்ட் ட்ரை அக்ஷயாஸ் ஃபுட், இட்ஸ் ரியலி குட். அண்ட் ஆல்சோ முடிஞ்சதுனா என்னுடைய வீடியோ காட்டுங்க, பாருங்கள் நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க, அதனால தான் வந்தோன்னு சொல்லி. ஸோ உங்களுக்கும் பெஸ்ட்டாக பண்ணி கொடுப்பாங்க. அவ்வளோதான் கைஸ், இந்த வீடியோ முடிஞ்சது. நான் உங்களை வேற ஒரு வீடியோவில் பார்க்குறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக்கை போட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காமல் என் சேனல்லையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.